சோ இந்த லாக்க வந்து நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட். Hey guys, welcome back to VM Vlogz. This is Vinod here. Hope you are fine. Anur Muruman nalla iruken. Channel pusa irundinga marakama like pannunga, share pannunga and subscribe pannunga. Enoda Instagram ID link na vande description la koduthiruken. Marakama poi follow pannunga. So guys, inniki ungalkaga oru ungalkaga exclusive oru train vlog. Nariya train, premium train la nam travel pannirukom. Evlo express la pannirukom, super fast la pannirukom. But this train, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ட்ரெயின் வந்து கரிப்ரத் எக்ஸ்பிரஸ். அண்ட் கரிப்ரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. இன்னி வரைக்கும் நான் என் லைஃப்பில் வந்து நான் கரிப்ரத்தை ட்ராவல் பண்ணதே இல்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் கரிப்ரத் ஜேர்னி அண்ட் செம எக்ஸைட்டடாக இருக்கேன். ரைட் நான் வந்து கொச்சுவேலி அப்படின்னு ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் திருவனந்தபுரம் தான். திருவனந்தபுரம் அவுட்டரில் இருக்குது, 8 கிலோமீட்டர் ஃப்ரம் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் யூ கேன் சி ஆர் கரிப்ரத். இந்த வண்டியில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 07396 கொச்சுவேலி டு யஷ்வந்த்பூர். எஸ், இன்றைக்கி நம்ம வந்து திருவனந்தபுரம் டு பெங்களூர் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பட் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருவனந்தபுரம்லேருந்து கிளம்பக்கூடிய ஸ்டேஷனோட நேம் வந்து கொச்சுவேலி. அண்ட் பெங்களூரில் வந்து ஆப்வியஸ்லி யஷ்வந்த்பூரில் தான் வந்து ரீச் ஆக போகிறோம். இந்த வண்டி வந்து இட்ஸ் அ வீக்லி ட்ரெயின். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வந்து கொச்சுவேலியிலேருந்து கிளம்புது. அண்ட் டோட்டல் கிலோமீட்டர்ஸை பற்றி பேசணும்னா 800 கிலோமீட்டரை இந்த வண்டி 16 ஹவர்ஸில் கவர் பண்ணுது. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஷார்ப்பாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் நாளைக்கு மார்னிங் 9:30 பெங்களூர் ரீச் ஆகுது. அண்ட் கைஸ், நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ கரிப்ரத் அப்படின்னா என்ன ப்ரோ, அந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னோன்னா கரிப்ரத்ன்றது ஒரு ஹிந்தி வேர்ட். கரிப்ரத்தோட மீனிங் வந்து என்னென்னா த புவர் பீப்புள்ஸ் சேரியட்னு சொல்லுவாங்க, அதாவது ஏழைங்களுடைய சேரியட். ஸோ இந்த வண்டி வந்து 2005 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்தியன் ரயில்வேஸில். இந்த வண்டியுடைய ஃபேரை பற்றி பேசணும்னா, நார்மலாக எல்லா வண்டிக்குமே 3rd AC 1200 ருபீஸ் ஃப்ரம் திருவனந்தபுரம் டு பெங்களூர். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 850 ருபீஸ் தான். அண்ட் ஐ கெஸ் வர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் நமக்கு வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குற ட்ரெயின் மாதிரி உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் இருக்காது. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ICF கோச்சஸ் இப்போது கரண்ட்டில். அண்ட் இப்போது கரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிப்ரத், கரிப்ரத் தான் ரொம்ப பழைய வண்டி. நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பழைய வண்டி வந்து கரிப்ரத் தான். இன்னமும் ஓடிட்டுருக்கு கோச்சஸ் பாருங்கள், அதே ICF கோச்சஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா லே அவுட் இன்ட்டு 6 லேஅவுட்டில் தான் இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் 3 டயரில் இருக்கிற மாதிரியே லோவர், மிடில் அண்ட் அப்பர் பர்த் இருக்கும். அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சைட் லோவர், சைட் மிடில் அண்ட் சைட் அப்பர். இது வந்து எக்ஸ்ட்ராவாக சைட் மிடில்னு ஒரு பர்த் ஒன்று இருக்குது. அண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ட்ரெயின் உள்ளே ஏறிட்டு. அண்ட் இப்போ வந்து 10:350 தான் ஆகுது. ஸோ வண்டி போர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கோச்சஸ் வந்து டோட்டலாக 9 கோச்சஸ் இருக்குது. அண்ட் கைஸ், இந்த வண்டியோடைய இன்ஜின் மை ஃபேவரட் இன்ஜின், டீசல் இன்ஜின் தான், WDP 4D தான் இந்த வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுது. ரெண்டு எண்ட்லேருந்துமே இங்கேருந்து இன்ஜின் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃப்ரம் எண்ட், ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து WDP 4D மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுது. ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. அண்ட் யூ கேன் சி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இந்த சைடு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தாங்க. இப்போ வந்து உத்கிருஷ் கோச்சிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. இந்த சைடு 3 சீட், இந்த சைடு 3 சீட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கோச்சு. இது பார்த்தீங்க டேபிள், டைனிங் டேபிள் சின்னதாக.
அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே நடுவில். அண்டு மேலே ஆப்வியஸ்லி உங்களுக்கு அங்கே இருக்குது. அண்ட் தென் ஃபேன், இந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் ஃபேன் இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய ஏசி கோச்சஸில் ஃபேன் இல்லை. அண்ட் யூ கேன் சி இங்கே ஒரு ஏசி ப்ளோவர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு, ஸ்விட்ச் பாயிண்ட் அடுத்த லேம்ப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்களாம் வந்து தட் இங்கே வந்து எமர்ஜென்சிக்கு செயின் புல் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி செயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் த திங் இஸ் வித் திஸ் ஒன்ங்க, இந்த வண்டி இந்த ஒரு சைட் பேர்த் தான் அங்கே இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் பேர்த் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சீட் வந்து இங்கே சைட் லோவர் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக லோவர் எடுத்தேன், ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், பட் எனக்கு வந்து சைட் லோவர் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று 1 hour கிளம்பும் போது இப்போது கரண்ட்டில் 300 சீட்ஸ்க்கும் மேலே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி. ஸோ வண்டி ஒரு வரைக்கும் காலியாக தான் போக போகுது. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது வந்து நம்ம நார்மலாக யூஸ்வலாக எல்லாம் ட்ரெயின் இருக்கிற மாதிரி தான் இப்படி நம்ம வந்து நம்மளோட பேர்த்தை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங்காக ஸ்லீப்பிங்க்கு நம்ம இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். இப்போ வர ஐசிஎஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து தனியாக வரும், இது தனியாக வரும், ரெண்டுமே கனெக்ஷன் இருக்காது, மேலே கீழேயும் இருக்கும். பட் இது இங்கே வந்து அப்படி இல்லைங்க. என்ன இருந்தாலும் ஐசிஎஃப் கோச், பழைய ஐசிஎஃப் கோச், ஐசிஎஃப் கோச் தான். அண்ட் இங்கே பார்க்கலாம் மிடில் பர்த், திஸ் இஸ் சைட் மிடில் அண்ட் திஸ் இஸ் சைட் அப்பர். சைட் அப்பருக்குமே ஓகே, இங்கே ஓரளவுக்கு மேலே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸ் இருக்காது. லெட் மீ ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸ். ஸோ இதுதான் இந்த பர்த், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்த். அண்ட் இதுவே நமக்கு வந்து வேணான்னா இதை வந்து அந்த சைடு லிஃப்ட் பண்ணிட்டு இது வந்து மடிச்சிக்கலாம். ஸோ கைஸ், கொச்சுவேலி ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருந்தால் எப்பவுமே இந்த வண்டி கிளம்ப 2 தான். ஒரு டீ காஃபி இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா கூட வந்து உங்களுக்கு இங்கே எதுவுமே அவைலபிள் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எதாவது வேணும் நீங்கள் வந்து வெளியே வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. அண்ட் இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் ஹார்ட்லி 4:23 ஆயிருக்கு, ஷார்ப்பாக 5 o'clock நம்ம வந்து கிளம்பிடுவேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, லைக் மழை வர மாதிரியே இருக்குது. நாளைக்கு வந்து செம்ம ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க, சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து November 18th அண்ட் இன்னைக்கு வந்து November 17th. அண்டு வாங்க நம்ம வந்து வண்டி உள்ளே போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ரைடு. இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீடை பற்றி பேசணும்னா டாப் ஸ்பீடு வந்து 110 km/h அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 50 km. கொல்லம் வரப்போது கொல்லம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. அந்த இந்த வண்டியோட ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வழியாக தான் போகுது. இந்த வண்டி பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, அதுக்கப்புறம் யஸ்வந்த்பூர் போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் 9:30 தான் நம்ம வந்து இறங்க போகிறோம்.
அண்ட் டின்னர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏதாச்சும் பெரிய ஸ்டேஷன் வரணும் நடுவில் எர்ணாகுளம் இருக்குது, 9:30 எர்ணாகுளம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சப்போஸ் இது என்ன ஸ்டேஷன் எதாவது சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதை தான் வந்து வாங்கி சாப்பிட்றேன். எங்கிட்ட இப்போதைக்கு டின்னர் கிடையாது, ஸோ அப்படிதான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் எங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் வாஷ்ரூம் காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க நீங்கள் பார்க்கலாம். வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு வாஷ்ரூம் நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்தியன் ஸ்டைல் வாஷ்ரூம், இதுவுமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் கொல்லம் வந்துட்டோம். ஸோ கைஸ் டைம் வந்து 6:35 அண்ட் குயா குள்ளம்னு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒருத்தர் டீ கொடுத்தாரு, சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். 10 rupees டீ வாங்கியிருக்கேன் அண்டு குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்றது. குட் மார்னிங். அண்ட் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது மார்னிங். பேருந்து பார்த்தா தருமபுரி, அது மாதிரி வந்து சேலம் போயிருக்கு, கோயம்புத்தூர் சேலம் எல்லாமே க்ராஸ் சைடு தான் வந்திருக்கோம் நம்ம. நான் நல்ல ஒரு தூக்கம், நைட் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், இந்தியா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ நவம்பர் 17 நேற்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு நான் அதோட தூங்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து லாங் ஜேர்னி நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா பிகாஸ் மார்னிங் கரெக்டாக தர்மபுரி உள்ளே வந்து நம்ம என்டர் ஆனோம். அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணேன். வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக தாங்க இருக்குது, நோ ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்ன தான் இந்த வண்டி வந்து ரொம்ப பழைய வண்டியாக இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 இந்த ஒரு பர்டிகுலர் கோச் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 2008 நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா உள்ளே வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி நேற்று கொச்சுவேலியில் பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் வந்து ஷெட் இருந்தது, அந்த ஷெட்லேயே வந்து எல்லா வண்டியும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து கரிப்ரத் அங்கே ஒன்று இருந்தது, அது வந்து லோக்மானியத்தில் கரிப்ரத். ஸோ அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே இன்ச் பை இன்ச் ஃபுல்லாகவே அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானே பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த வண்டியுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப பழைய வண்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி நான் நினச்சேன், பட் டு பி ஃப்ராங்க் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ். இந்த மாதிரி வண்டியெலாம் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வருது, பட் என்ன இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராச்சும் இந்த ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டியை ட்ராவல் பண்ணுங்க. நம்ம ஊர்லேருந்து சேலம்லேருந்து பெங்களூர் போகிறவங்க, இல்லை தருமபுரியிலேருந்து பெங்களூர் போகிறவங்க, அந்த சைட்லேருந்து இல்லை கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்கலாம் வந்து நீங்கள் இந்த வண்டியை வந்து செலக்ட் பண்ணலாம். பட் என்ன ஆகுதுன்னா இந்த வண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அன்டைமில் தான் என்டர் ஆகும். ஸோ அதுதான் ஒரு டிஸப்பாயிண்டிங்கான ஒரு திங். நைட் ஒரு மணி, 2 மணி, 3 மணி இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து வண்டி ஏறுற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து வர்த்தியாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. இன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு, நவம்பர் 18 இன்றைக்கி. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு மாதிரி தூரல் போட்டுகிட்டே இருக்குது. நான் எழுந்து பார்த்ததுலேருந்து ஃபுல்லாகவே வந்து கிளைமேட் இப்படி தான் இருக்குது. பெங்களூரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் பெங்களூரில் இறங்கிட்டு யஸ்வந்த்பூரில் நம்ம வந்து பர்டிகுலராக இறங்க போகிறோம். ஸோ யஸ்வந்த்பூரில் இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து வி ஆர் கோயிங் டு டேக் பஸ் டு ஹைதராபாத். அண்ட் அந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஆஃப்டர்நூனே பஸ் ஏற போகிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் மிட் நைட்டில் நான் வந்து போய் ஹைதராபாத் ரீச் ஆக போகிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாக்ல வரும். அண்ட் இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒசூர் இருக்குது இப்போ வரப்போகுது. இப்போ பாசிபிள் ஒசூரில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யஸ்வந்த்பூரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்ணும். அண்ட் உள்ளே நீங்கள் பார்க்கலாம் டீ காஃபி எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கேட்ரிங் உங்களுக்கு வந்து கிடையாது, ஆன்போர்டு கேட்ரிங் கிடையாது. அண்ட் ஆன்போர்டு உங்களுக்கு வந்து பேண்ட்ரி காருமே கிடையாது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வெளியிலேருந்து வராங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த வண்டியில் இல்லை, இப்போ பேசஞ்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே தருமபுரியில் ஏறினாங்க ஒருத்தர், நான் அவர்கிட்ட காஃபி வாங்கி குடித்தேன்.
உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஐஆர்டிசிக்காரங்க வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ண மாட்டாங்க, பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வீட்டிலேருந்து கொண்டு வரவங்க உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அண்ட் நல்லாவும் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9:00 ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற அண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 minutes டிலேயில் இருக்குது. பனஸ்வாடி வந்திருக்கோம், இப்போது பைப்பன ஆலிலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு பனஸ்வாடி வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் இருக்குது. இங்கேயுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் பெருசாக ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேஷன் தான். ரொம்ப தூரல் போட்டுட்ருக்கு. நாங்கள் வாங்க அப்படியே உள்ளே போகலாம். மிடில் பர்த்தை வந்து நம்ம எப்படி போட்டுட்டு நம்ம வந்து படுக்கணும் அப்படின்னு வந்து இங்கே லாக் இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு லாக் இருக்குது. ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் பர்சன் பண்ண முடியாது, ரெண்டு பேர் இருக்கணும், இங்கே யாருமே இல்லை பக்கத்தில். ஸோ இந்த லாக் ரெண்டுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் இது வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த பர்த் ஆனது இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து வந்து நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு நீங்கள் படுக்கணும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த ஒரு பர்த் வந்து நல்லா இருக்குது. மாற்றிட்டேன் இங்கே நம்ம வந்து வேறு ஊருக்கு போகிறோமே. ஸோ ரெடி ஆகிட்டு இங்கே உள்ளே சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தன் நெக்ஸ்ட், பை ஃப்ரம் பெங்களூர்.